वाक्षरम् ब्रह्मः एतत्येव अक्षरम् परम् एतत्येव अक्षरम् ज्ञात्वायो यतिच्छति तस्य तत् என்றால் ஓங்காரமே பிரம்மம் ஓங்காரமே பரமபதம் ஓங்காரத்தை அறிந்து கொண்டவன் எதை கேட்டாலும் அது அவனுக்கு கிடைக்கும் குருதேவா ஓங்காரத்தை நினைத்து கொண்டு ஓம்படி கேட்டால் கிடைக்குமா ஓங்காரத்தை நினைத்தால் மட்டும் எந்த பயனும் கிடைத்து விடாது ஓங்காரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்த்தாண்டா குருதேவா ஓங்காரம் என்றால் என்னவென்று சற்று விளக்கமாக அந்த கோதண்டத்துக்கு எடுத்து சொல் பார்த்தாண்டா கல்வியில் கவனம் இல்லாமல் இருப்பதே நல்ல மாணவனுக்கு அழகல்ல நான் கவனத்தோடு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் குருதேவா கேட்பது மட்டுமல்ல கேட்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு தெளிவு பெற்று தேர்ச்சி அடைபவன் தான் அறிவாளி ஆகிறான் சுனந்தா உன்னுடைய வழக்கம் என்ன அகார உகார மகார ரூப மாத்திரைகள் மூன்றால் உருவாக்கப்பட்ட ஓம் என்ற ஓரெழுத்தால் பரபிரம்மம் அறியப்படுகிறது வழங்கியதா இந்த பாடம் போதும் மாணவர்களே நீங்களெல்லாம் காரகம் சென்று கந்தமூலாதிகளை சேகரித்து வாருங்கள் சுனந்தா நீ குறிப்பிடுத பனைவோலைகளை சேகரித்து வா கட்டளை குருதேவா சுனந்தா எல்லாம் கஜமஜகஜமா உள்ளது குருநாதர் சொன்னது எப்படி உன்மடையில் விளைகிறது நம்மை கந்த மூலங்களை எடுக்க காரகம் அனுப்பி சுனந்தனை உரிமையோடு உள்ளே அடைத்து உபதேசம் செய்கிறார் என் மண்டையில் நுழையாது இல்லை மாட்டாண்டா அவசரப்படுகிறாய் குருநாதருக்கு பேதமோ பிரிவினையோ கிடையாது மாணவன் குருவை சந்தேகிப்பது மகாபாபம் பாபம் பாபம் பம்பம் பம்பம் வா நம்படியும் முடிப்போம் வா சுவாமி உங்கள் மாணவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஆனால் ராமசாஸ்திரம் மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லையே அது ஒரு சிலருக்கு மட்டும் கற்பிக்க வேண்டிய கலை சாந்தா எத்தனையோ வருஷங்களாக உங்களுக்கு சேவை செய்து எந்த ஒரு பாடத்திலும் தேர்ச்சி பெறாமல் போய்விட்ட அந்த மார்த்தாண்டனுக்கு கற்பிக்க கூடாதா அதிலாவது அவன் உருப்பிடலாமோ என்னவோ சாந்தா மந்திர சித்தியை சாதிக்கின்ற மகா அற்புத சாஸ்திரம் ராமசாஸ்திரம் அதை பயிலும் மாணவன் பொதுநலமே தன் குறிக்கோளாக கொண்டவனாக இருக்க வேண்டும் மன கட்டுப்பாடு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் அந்த உத்தம குணமுள்ளவன் உங்கள் மாணவரில் இருக்கிறானா சுவாமி இருக்கிறான் அனாதியான சுனந்தன் நல்ல குணமுள்ளவன் நாணயஸ்தன் அவனுக்கு வாமசாஸ்திரத்தை கற்பிக்கலாம் என்று இருக்கிறேன் சாந்தா வடக்கு திசையில் உள்ள அரச மரத்தின் அடியில் இருக்கின்ற வாமசாஸ்திர முதற் பகுதியை வரும் ஏகாதசி என்று சுனந்தனுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கப் போகிறேன் சந்தோஷம் நமக்கு பிள்ளை இல்லாத போனாலும் பேர் சொல்ல அவன் இருக்கிறான் ஆமாம் சாந்தா ஜாதகப்படி சுனந்தன் வாழ்க்கையில் உயர்வான் நல்ல கிரக அமைப்புள்ளவன் ராமசாஸ்திரம் கற்றுக்கொண்டால் பொது நோக்கத்துடன் சமுதாயத்துக்கு அதை பயன்படுத்துவான் அதுவே என் லட்சியம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கும் பெட்டியை ஜாகிரதையாக தோண்டி வெளியேடு அகட்டும் குருதேவா அதில் இருக்கின்ற ஏட்டுச்சுவடியை எடு சுனந்தா இதிலே வைக்கப்பட்டிருந்த ஏடுகளெங்கே குருதேவா 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 மாத்தாண்டா
பர்கோச்சூத்த தேவசி தீமதி விநியோகா. அடே சுனந்தா, உன்னை மறந்து ஊமையாக செவிடாக உயிர் சுனமாக வாழ்ந்து வா. அந்த சுவடியில் இருக்கும் மந்திரங்களில் ஒரு சிலது நான் கற்றதற்கே இந்த அற்புத சக்தி என்றால், இனி ஏடு முழுவதையும் நான் கற்றுக்கொண்டு விட்டால் என்னைப் போல் சாதனையாளர் இருக்கவே முடியாது. அக்கா, இந்த ராஜ்யத்தை ஆள வைக்கத்தானே எனக்கு அழைப்பு விடுத்தாள். எப்போது ஆழ்வது? தம்பி, அவசரப்படாதே. முதலில் அன்னபூர்ணியின் மனவிழா நடத்து. அப்படி நடந்தால் அவளை மணப்பவர் அல்லவா ஆடுவா? ஆமாம், அது நம் வழக்கம். பழையன கழித்து புதியன புகுத்துவேன். நான் நினைத்ததை சாதிப்பேன். என்ன ராஜேஸ்வரி சாதிப்பேன் என்கிறாய்? நமக்கு மைந்தர்கள் இருந்தால் மாமியார் என்ற உரிமையை சாதிப்பாய். இப்போது உன் சாதனை யார் மேல்? உங்கள் மேல்தான். என் மேல? உன் சொல்லை மந்திரம், உன் பார்வையை பாக்கியம், உன் கோபமே அதிர்ஷ்டம் என்று வாழும் இந்த நல்லவனையா சந்தேகிக்கிறாய்? நான் நம்பவே மாட்டேன். நமது அன்னபூர்ணியின் கல்யாண விஷயம் மறந்து போய்விட்டதா? ஞாபகப்படுத்தினாய், கல்யாணம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. யாருடைய கல்யாணத்தை பற்றி பேசுகிறீர்கள்? முதலில் உன் அக்கா அன்னபூர்ணிக்கு, அதன் பிறகு. எனக்கு அவசரம் இல்லை, முதலில் அக்காவின் கல்யாணம். நினைத்தேன் வந்து விட்டாய். வரம்மா, உன் அன்னை உனக்கு திருமணம் செய்ய அவசரப்படுகிறாள். அக்கா, வெட்கப்பட வேண்டியது இங்கே இல்லை, மாலையிட போகும் மணமகன் முன்னால். பிரசாதம் எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கா, பேசாமல் போகலாமா? போகும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் சொல்லு. கோடி அம்மா, நான் போய் சேர்த்து வருகிறேன். பூஜைகள் விரதங்களை தவிர வேறு ஒன்றுமே தெரியாத பெண்ணூர்கள் கல்யாணத்துக்கு கருத்து சொல்வாளா? ராஜேஸ்வரி, உனக்கு நல்லவனை அன்னபூரணிக்கு மன்னவனை அழைத்து வந்து மாலையிடச் செய். நான் அட்சதைகள் போய் ஆசீர்வதிக்கிறேன். மன்னவா, சாணைக்கு தலைமுகின்ற என் சகோதரியை மணந்து பொறுப்புகளை விட்டு சுகமாக அனுபவிக்கிறீர்கள்? ஆகாக அனுபவிக்கிறேன். இது சுகமா? ஆட்சி சுகமா? உன் புன்னகை முகத்தில் புயல் வீசலாம், எனக்கு பொறுக்காது, வருகிறேன். அக்கா, உன் கண்ணோரம் சிவந்தால் மன்னவரின் பொன்முகம் சிவக்கிறது. அவரை சிவக்க வைத்து உன் செல்வாக்கை இங்கே நிலைக்க வைப்பேன். தம்பி ஆளுவான் என்ற நம்பிக்கையை தந்துவிட்டார். ஆனால் வழிதான் தெரியவில்லை. உன் வாழ்வையே தெரிய வைக்கிறேன். கும்பிடுறீங்க ஐயா? வணக்கம். அக்கா, அக்கா வா தம்பி. அக்கா, நீ சொன்னபடியே ஒரு வாயில் அப்பச்சியை பிடித்து வந்திருக்கிறேன். எங்கே? அக்கா, இவன் ஊமை, இடி விழுந்தாலும் காது கேட்காது. பொருத்தமானவனைத்தான் பிடித்து வந்திருக்கிறாய் தம்பி. நமது பணியாளரிடம் சொல்லி நீராட்டி அலங்கரித்து அழைத்து வர சொல். உனக்கு தெரிந்தவன் என்கிறாய், மைத்துனன் குணசேரன் நண்பன் என்கிறாய். நான் பார்க்க வேண்டுமா ராஜேஸ்வரி? உறவினை மாற்றான் தாயானாலும் உண்மை தாயாக அன்னபூர்ணியை வளர்த்தவள் என்ற முறையில் பெண்ணுக்கு ஏற்ற பிள்ளையை அழைத்து வந்தால் பார்க்க வரக்கூடாதா? ஆருங்கள். வாக்கா. அக்கா, அவர் மன்மதனுக்கு சொந்தக்காரரா? பாருக்கா. இல்லைக்கா, சும்மா இருடி. என்னை பார் நண்பா. பிரிய நண்பா, குருகுலத்தில் மாணவர்களாக இணைந்து நாம் இருந்த நாட்களில் வீரத்தின் விளைநிலம் என்ற பட்டம் உனக்கு சூட்டியதை நினைத்த என் உடல் எல்லாம் ஆனந்தத்தால் பூரித்து போகிறது.
அந்த நினைப்பிலேயே உன்னை இங்கு அழைத்து ஆறுகிர் சகோதரிக்கு அறிமுகப்படுத்தினேன். உன் எதிர்காலம் எழுதப்பட்டு விட்டது. மணமாலை காத்திருக்கிறது. ராஜேஸ்வரி, நம் அன்னபூரணி கொடுத்து வைத்தவள். உடனே நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடித்து வை. சுவாமி, உங்களுக்கு இயல்பாகவே பேச வராதா? திருமணம் என்பார்கள், பூர்வ புண்ணியமே புருஷன் என்பார்கள். அம்மா, அன்னபூர்ணேஸ்வரி, என் பாக்கியம் இவ்வளவுதான் என்று திருப்திப்படுகிறேன். இதய பூர்வமாக இவருக்கு நான் சேவை செய்வேன். எனக்கு அதற்கேற்ற துணிவும் மனத்தெளிவும் வழங்க வேண்டும் அம்மா. இவங்களை தேடுறதுக்கு குதிரை மேல வராம நடந்து வந்தேனே, என்ன செருப்பால் அழைச்சுக்கணும்? மலை, மடு, செடி, கொடி ஒண்ணு விடாம காடெல்லாம் தேடிட்டேன். எப்பவோ ஏகாதசிக்கு போன குருநாதர், சுனந்த, மார்த்தாண்ட இதுவரைக்கும் போனடம் தெரியலையே. மொத்தத்துல மூணு கஜ பஜ கஜா. இவங்களுக்கா ஓடி 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 என் உடம்பெல்லாம் கஜபஜாயி போடுச்சு. அம்மாவுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? குருதேவா, எங்க போயிட்டீங்க குருதேவா? சபாபா தெரிஞ்சு தெரிஞ்சு நானே தேஞ்சு போயிட்டேன். சிரிப்பா இருக்கா உனக்கு? பெண் பொருளா இருக்கே. சீச்சி, வயசு போலாரு. காட்டுல கரடி சிரிக்குமே தவிர இந்த இடத்துல கன்னி பெண் சிரிப்பாளா? கஜபிஜகஜாவா இருக்கே, யார் சிரிக்கிறது? நான் தண்டகரும் கூட தெரிஞ்சிருக்கேன். யார் பெத்த பொண்ணும் எதுவானா எனக்கு என்ன? என்ன தேடி ஒண்ணு வருதுன்னா அதிர்ஷ்டம் தான். இதோ நீ கண்ணாமூச்சி விடையாடாம சீக்கிரமா மூஞ்சிய காட்டு. ஒண்ணு வருதுன்னு நினைச்ச இந்த மண்ட வருது. செத்து போனதுக்கு அப்புறம் புருஷன் எதுக்கு புருஷன்? உன்ன கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யறது? எழுந்துருடா, இதில் உட்காரலாமா பரதேசி பயனை? மறுபடியும் உட்கார்கிறாய்? காலைப்படி. என் காலைப்படி என்றால் செவிட்டு முண்டம் ரெண்டம். உத்தரவு. காலை பிடிப்பது எப்படி என்ற கலையை இவருக்கு செய்து காட்டு. இப்படி பிடிக்க வேண்டும். பிடிக்கடா. அனாதையாக இருந்த உன்னை அரசருக்கு மருமகனாக்கிறார். என் பேச்சு தட்டுகிறாயா? மரியாதையாக என் காலை பிடி. என்ன இது? அவர் மீது கை வைக்கிறாயா? இதில் நீ தலையிடாதே. என் கணவரை தொட உனக்கு ஏது உரிமை? இவன் உனக்கு கணவன் ஆவதற்கு முன்பே என் காலை பிடித்தவன். தேவையற்ற விமர்சனம். அவர் மீது இன்னொரு முறை தாக்குதலுக்கு தயாரானால் அந்த புறத்தில் இருந்தே வெளியேற்றப்படுவாய். அது உன்னால் முடியுமா? அது உன்னை பெற்ற அப்பனால் முடியாது. மாமன் என்ற உறவில் பேசாதே.
இப்படி கேடு கட்டவனுக்கு மாளிகையிலிடம் கொடுத்து விட்டார் என் தந்தையார். அதுதான் இப்படி எல்லை மீறி போகிறான். அன்னபூரணி, உனக்கு என்ன துணிச்சல்? என் தம்பியை எதிர்த்து பேசுகிறாயா? நீங்களே கேளுங்கள், அவர் இவர் காலை பிடிக்க சொல்லி கேவலமாக பேசுகிறார். காலை பிடித்தால் கேவலமா? அம்மா, ஒரு செவிடு ஊமை எந்த வேலைக்கும் உதவாதவன். ஒழுங்காக காலை பிடித்தாலாவது வேளா வேளைக்கு சோறு கிடைக்கும். அம்மா அம்மா, நான் உன்னை பெற்றெடுத்த தாயா? மாற்றான் தாய் தானே? உனக்கு இந்த அந்தப்புறம் உரிமை என்றுதானே? என் தம்பியை குறை கூறினாய். என் தம்பிக்கு அவமானம் நேர்ந்த இடத்தில் இருக்க மாட்டேன். தம்பி போகலாம் வா. அம்மா அம்மா இருங்களம்மா. இந்த அரண்மனையில் நீயாவது நானாவது இருக்க வேண்டும். ஒரே உரையில் இரண்டு வாள் இருக்க முடியாது. எனக்கு புரிந்ததம்மா. நான் இந்த அரண்மனையை விட்டு போவது உங்களுக்கு சந்தோஷம் என்று எனக்கு இப்பொழுது புரிந்து விட்டது. இவங்களுக்கா தேடி வந்ததுல என் வாழ்க்கை அடி செஞ்சு ஆடுமோ? நம்ம அம்மா அம்மாடி பிரியா, யாரது? நான் தான். என்ன கல்யாணமா? ஐயோ மண்டை மண்டை மண்டை, நான் எங்க போறது? இந்த மண்டை என்ன நடத்திட்டு வருது? அதோட கல்யாணம் என்ன? இது கச்சபி கச்சா. நான் மண்டை ஓடல பிரியா. ஐயோ பிசாசு பிசாசு! எங்க பிசாசு கூட்டத்துல நான் தான் ரதிதேவி. அழகு சரியான மன்மத நீதான். கல்யாணம் செஞ்சுக்கலாமா? கல்யாணம் வேணாம் வேணாம், என்ன விட்டுருமா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க! இந்த காட்டுல என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? எனக்கு என்ன அர்ஜுனா?
நான் பழைய சுரந்தராகிவிட்டு நான் பேசுகிறேன்.
எனக்கு பேச்சு வந்து விட்டது சுவாமி. எனக்கு பேச்சு வந்து விட்டது சுவாமி. எனக்கு பேச்சு வந்து விட்டது. நம்ப முடியவில்லை. ஆமா, சாபத்தின் விளைவால் அரக்கனாக மாறிய கந்தர்வனின் விமோச்சனத்திற்கு நான் காரணமானதனால் என் குறை நீங்கி விட்டது. நான் தான் கொடுத்து வைத்தவள். ஆமாம், உன் பேர் என்ன? வாழ்த்து சங்கன சட்டி நம் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். மகனுக்கு தந்தையாக போகிறீர்கள். இவ்வளவு நாளைக்கு பிறகு நம் பேரை கூட ஒருவரே ஒருவர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சுவாமி, என் பெயர் அன்னபூரணி. அன்னபூரணி, நிறைவான பெயர். அன்னபூரணி, என் பெயர் சுனந்தன். இவ்வளவு உணர்ச்சியுடன் பேசும் நீங்கள் உண்மையானது எப்படி? என்னால் நம்ப முடியவில்லையே. மச்சலிங்கேஸ்வரர் மலையடிவாரத்தில் இருக்கும் அமுதானந்த குருதேவரிடம் நான் மாணவனாக இருந்த போது என் தோழன் ஒருவன் செய்த துரோகத்தினால் என் வாழ்வே வழிமாறியது. என்னை எல்லா வகையிலும் கேள்விக்குறியாக்கி அவன் எங்கிருந்தாலும் சரி விடமாட்டேன். அடே, உன் கொடுமைக்கு முடிவு கட்டாவிட்டால் நான் சுனந்த நிலையடா மாத்தாண்டா. கபாடி பயங்கரி நயங்கரி பக்தஜன பிரியங்கரி சாகினி வசங்கரி சாகினி நாசங்கரி சம்பவி சுமதவி பிரகண்ட பைரவி. அல்லும் பகலும் உன்னை தொழுவதே என் கடமையாக நினைக்கும் எனக்கு அருள் காட்டி தரிசனம் தந்து நான் கேட்ட வரங்களை தர வேண்டும் தாய். ருத்ர ரௌத்ர சூத்ர சக்தி ஆதிசக்தி மகாசக்தி பிரச்சண்ட பைரவி, நேர்மேல் நடந்து காற்றிலே மிதந்து மானிடப் பிறவியில் எவனும் செய்திராத அளவுக்கு பல கோடி முறை உனது மந்திரங்களை ஜபித்தேன். எனக்கு அருள் வழங்கு தாயே. அம்மா தாயே, பைரவி, ஏன் இந்த மௌனம்? இல்லையா தரிசனம்? நான் செய்த பூஜைகள் தபங்கள் வீணாகிவிட்ட பிறகு இந்த தேகமே தேவையற்றது. தேவையற்ற இந்த தேகத்தை என் சிந்தையை உனக்கே தந்துவிடு. இனிமேல் உன்னை குறித்து வார்த்தாண்டம் செய்ய மாட்டான் தவறு. ஏற்றுக்கொள் என்ற இதயபூர்வமான அர்ப்பணமா? சந்தேகம் மார்த்தாண்டா, பூஜைகளை முழுமையாக செய்யாமல் பாதி செய்து பலன் கோரினால் கிடைக்காது. பாதி பூஜையா? உன் சுவடியில் உள்ள மந்திரங்கள் முழுமையானதல்ல. என்னை நீ நேர்முகமாக கண்டு சக்தி பெற்ற அந்த கணமே சுவடி மந்திரத்தின் வேலை தீர்ந்து விட்டது. இனிமேல் பிரச்சண்ட பைரவியை பேச வைப்பதற்கு மார்க்கமே இல்லையா? இருக்கிறது. சொல்லு சுத்ரா, சொல்லு. உடனே அதை செய்கிறேன், சொல்லு. மார்த்தாண்டா, லட்சம் புத்தரசுகளால் என்னை அர்ச்சித்து 10 லட்சம் முறைகள் என் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதுதானே இப்போதே ஆரம்பித்து விடுகிறேன் பூஜை. நான் கேட்கும் பொற்காசுகளை பெற வேண்டிய விதம் சொல். தேவதாசி வீட்டிலே பிறந்து கன்னித்தன்மை கெடாத ஒரு யுவதி பொழுதுக்கு ஒரு புருஷனிடம் 100 பொற்காசுகள் சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதித்த 1,00,000 பொற்காசுகளால் என்னை அர்ச்சிக்க வேண்டும். தேவதாசி வீட்டில் பிறந்தால் கன்னித்தன்மை கெடாவுக்குமா? குருதேவா,
தாசி வீட்டில் கற்பை அழகு வைப்பதும் அங்கு கன்னித்தன்மை கெடாதவளை தேடுவதும் நடக்குமா குருதேவ? சந்தர்ப்பம் குருதேவ, சந்தோஷம் குருதேவ, நம்பிக்கையற்ற பிண்டங்கள். கண்ணாடி, இன்று காசுக்காக கன்னி கடிக்கப் போகும் தேவதாஜி பெண் எங்கிருக்கிறாள் என்று காட்டு. ஜெய் பிரசண்ட பைரவி. சந்தன கட்டை ஆட்டும் உடம்பு, கோட்டையிலே வாழற கோடீஸ்வரர் அவரு குபேரனுக்கே கடன் கொடுப்பாரு. அதனாலதான் எங்க அம்மா ரங்கநாயகி என் கன்னித்தனத்தை ஜெயந்திபுரம் ஜமீன்தார்கிட்ட காணிக்கையாக்குனா. என் கதையை கேட்டா உன் கதையும் சொல்றியம்மா. இந்த அம்மா இல்லாத நீ எப்படி வந்தே? அவரோட கைராசி என் முகராசி. நான் சுகவாசியா இருக்கேன். கிராமத்துக்கு ஒரு ஆடு வருவா போவா, பொழுது விடியறதுக்குள்ள என் பொட்டிய ரொப்பிப்பேன். அதனாலதான் உன் கன்னித்தனத்தை கூட அவருக்கு இல்லையோ ஒப்படைக்கிறேன். அம்மா, ஜமீன்தார் 20 வயசுல உனக்கு, 60 வயசுல எனக்கா? கண்ணு, பூ 20 முழமானாலும் 60 முழமானாலும் வெச்சுக்கிறது ஒரு கொண்டதானே. வாடி போன தூக்கி எறியறது பூவத்தான், கொண்டே இல்ல. அதுக்காக அம்மா, அவரு கைராசி அப்படி அம்மா, என் பேச்ச தொட்டக்கூடாது, காலம் கூடி வருது. என்ன காலமோ, இத்தனை நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த தாத்தாவுக்காகவா? பைத்தியக்காரி, அனுபவமுள்ள ஆம்பளையோட பழகிறது கடைஞ்செடுத்த மோர்ல வெண்ணெய் எடுக்கிற மாதிரி, அந்த ருசியே வேறு. அது முடிஞ்சு நீயே சொல்ல போற. அவர் வர நேர்மாச்சி, நான் போய் அழைச்சுக்கிட்டு வர்றேன். குப்பமா, குப்பமா, வேலையில முடிச்சிட்டியா? என்னைய சிரிப்பு, யாரைய நீ? பூத பிரேத பிசாசுகளோடு விளையாடி தேர்ச்சி கண்டவர், இந்திரஜால மகேந்திரஜால தந்திர மந்திர சித்து விளையாட்டுகளில் கரை கண்டவன், காலத்தை வென்றவன். பிச்சை கேட்க வந்தியா? என்ன சொன்னாய்? நான் வந்தது பிச்சை வாங்க அல்ல, சுயநலத்தை சாதித்துக் கொள்ள. இன்று கன்னித்தன்மையை விலை பேசும் உன் பெண் இரவுக்கு 100 பொற்காசுகள் சம்பாதிக்க. அப்படி சொல்லுங்க மந்திரவாதையா, உங்களை கும்பிடுறேன். வாழ்த்துவதும் வாழ வைப்பதும் நமக்கு வழக்கம்தான் பிரபாவதி. ஆனால் கலாவதி கன்னித்தன்மை கெடாமல் 100,000 பொற்காசுகள் சம்பாதித்து அதை எனக்கு தர வேண்டும். புரியாத ஆளா இருக்கியே. நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்க வெளியே போவாங்களே தவிர கொடுத்த காசு வெளியே போகாது. ஏதோ தாடியும் வளர்த்து 4 மந்திரமும் படிச்சு என் பொண்ணையும் வாழ்த்துன. அதோ என் பள்ளியறை, வேணும்னா 2 நாள் இருந்துட்டு போ, காசுன்னு ஒண்ணும் தரவானா, உனக்கு சோறு போட்டு சொகம் கொடுத்து முட்டி என் வேகத்தை குறைத்துறை சாமிக்க பார்க்கிறாயா? ஜெய் பிரசண்ட பைரவி போ. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு சாமி. சொன்னபடி கேட்காவிட்டால் இன்பத்தின் நிலவு இளமையின் கனவான கலாவதியை கூட கேள்வியாக. ஐயோ வேணாம் சாமி வேணாம், நீங்க சொல்றபடி எல்லாம் 600,000 பொற்காசுங்க சம்பாதிச்சு தர்றேன். அப்படி வா வழிக்கு. ஜெய் பிரசண்ட பைரவி. அம்மாடி சாமி, தேனை தொட்டவன் சுவைக்காம இருப்பானா, தேவடியா வீட்டுக்கு வந்தவன் துறவியா இருப்பானா? உன்னை விட நான் முன் யோசனைக்காரன், பயப்படாதே. ஜெய் பிரசண்ட பைரவி. குருதேவா, நம்ம காட்டு குகை வீடா மாறிச்சு, எங்க துணி கூட மாறி போச்சு. குருதேவா, இந்த அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க? தேவதாசியான இந்த பிரபாவதியின் மகள் கலாவதி மூலம் நமது 100,000,000 சம்பாதிக்கப்படும். இனிமேல் நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள். கலாவதியோடு காதல் களியாட்டத்திற்கு வரும் காமகர்களிடம் 100 பொற்காசுகள் வாங்கிக் கொள்ளுங்கள். 100,000 காசானவுடன் எனக்கு தெரிவியுங்கள். காசை கொடுத்து இங்கே வந்தவன் காதல் நிலைகளை ஆரம்பிக்கும் முன்
இதோ இந்த சுவடியை படியுங்கள், சுகமாக தூங்கி விடுவான். பிரபாவதி, இவன் பெயர் சந்தோஷம், இவன் பெயர் சந்தர்ப்பம். சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக்கொள். வச்சுக்கவா? கிரையா, பிரபாவதி, உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாராணியாக்குவேன். நான் போய் வருகிறேன். ஜெய் பிரசண்ட பைரவி. சந்தோஷம் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுயா, ஓ பேர் சந்தோஷம் இல்ல, சந்தர்ப்ப சாதகம். வந்துட்டாரே அம்மா. கலாவதி, சோகன் அறைக்கு போமா? உள்ள போமா? போடி அம்மா, வாங்க வாங்க. பிரபா, நலம் தானா? அப்படி பார்க்காதீங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஜமீன்தார் ஐயா, முதலில் 100 பொற்காசுகள். உங்களுக்கு ஒரு வகையில மச்சா உறவுங்க. மைத்துனர்களே, இப்படி வாருங்க. 100 பொற்காசுகள் என்ன, இதில் இருப்பதெல்லாம் உங்களுக்கு. பிரபா, நீங்க வாங்க வாங்க. பொற்காசுகள் உள்ள போங்க. சரி பார்த்து, 100 எண்ணி பையில கட்டி உள்ள வைக்கலாம். போய் வரவேடா. கலாவதி, இந்த கிழவனுக்கு குமரியை கன்னி கழிக்கும் சக்தி உண்டா என்று சந்தேகிக்கிறாய். பைத்தியக்காரி, இதுவரை 320 பெண்களை கன்னி கழித்தவன் நான். கன்னி கழித்து முடிந்ததும் சின்ன வயது வாலிபனாகி விடுவேன். எப்படி அவன் என்று நாளை விடிந்ததும் நீயே தெரிந்து கொள். அதே நம் தனித்தன்மை. தங்களுக்கா இந்த பாலை இருந்துங்கள். எனக்கு என்ன வயது இருக்கும்? 18. இந்த 20-க்கு உன்னை கன்னி கழிக்க இன்னும் சொல்ல வேண்டுமா? அவசியம் இல்லை கலாவதி. பள்ளியறை மன்னன் துடிப்புகளை எடை போட்டு பார்க்க அப்படி நடித்தேன். ஜமீன்தாரையா, ஜமீன்தாரையா அனுபவம் இருக்குன்னாரு, அப்புறம் தெரியும். பள்ளியற மண்ண, தூக்குத்தலதான் மண்ண. சேச்சி, இவ்வளவு நாளும் நான் காத்திருந்ததெல்லாம் இதுக்குதானா? அம்மா அம்மா, ஐயோ வெளியில வராதம்மா, உள்ள போமா. உள்ள போய் நான் என்ன செய்யறது? அங்க பாரு, கும்பகர்ணனுக்கு தம்பியா புரட்டு விட்டு தூங்குறாரு. சிச்சி, ஏதோ பெரியவரு அசந்து போய் தூங்கிட்டாரு, நீ எழுப்பி விடு. சிச்சி, நான் மாட்டேன், போகவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, மந்திர வேலை செய்யுது. ஐயோ, அவ போயிட்டாளே. அதுக்கு மருந்து தூக்கம், ஓடுற மந்திரம், நமகேயும் கமம் கடாபட் கடாபட். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கூட்ட பிறகு யாரோ வந்திருக்காங்க. அம்மா தாயே, பிரியா பிரியான்னு விசாசம் பின்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே கஜபு ஜகஜாவா பண்ணுது. எப்படியோ கோயிலுக்குள்ள பத்திரமா வந்துட்டேன். அந்த பிசாசு உள்ளே வந்துருமா? நம்ம இந்த கோதனத்தை காப்பாத தாயே, உன்னை கும்பிடுறேன், மரமா விழிச்சுக்கிறேன், தப்பா நினைக்காத தாயே.
உதவி வேறேனான் அந்த குணசீலனுடன் என் திருமணத்தை முடிக்க பார்க்கிறாளே அம்மா. அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா. உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன், சந்தோஷமாகவும் வாழ்வேன். அதை விட்டு அந்த குணசீலனை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன், மணந்து கொள்ள மாட்டேன். பத்த லலிதா, உன் மனதை அறிந்தோ. அன்னபூர்ணேஸ்வரி, அழகுமிக்க ஆண்மையாளனை, அறிவுமிக்க நேர்மையாளனை உனக்கு புருஷனாக தருகிறேன். இந்த ஊருக்கு வடக்கேயுள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருப்பான். அவன் பெயர் கோதண்டம். அவன் இல்லை என்றால் நீ தண்டம். நிஜம்தானா தாயி? அம்மன் குரல், நானே சொல்கிறேன். அப்படி கேட்கிறாயே? ஐயோ, தப்பு தாயே, தப்புதான். இங்கிருந்து போய் அந்த கோதண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல். போ. ஆகட்டும் தாய், உத்தரவு தாருங்கள். தாயே, நானும் நீ பெத்து போடுதல ஒண்ணு கொண்டாட்டிக்காகத்தான் நான் குரல பேசினேன். கோபிச்சு கூடாது. வரேன் தாயே. அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி. அவர் எங்க இருக்காரோ? என்ன மரத்து மேல இருக்காரோ? எங்க இருக்கீங்களா? வாங்க. அப்படியா மாதா? அன்னபூர்ணேஸ்வரி, காட்டிலே இருக்கும் ஒரு கட்டை நிமிஷம் என்னை கல்யாணம் செய்து கொள்ள என்று சொல்லுவது நியாயமே இல்லை. சரி 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 சரி, இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது. மாதா, நான் மட்டும் அந்த பொண்ணு நடக்க மாட்டேன். வேணாம் வேணாம், நானே வந்துட்டேன். வந்துட்டியா? யார் நீ? இப்ப உங்க காதல சொன்ன கடவுள் தான் இந்த கோவில்ல உங்களை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்கு. வெக்கம் தான் காதலுக்கு விவகாரம். மன்னிச்சிருங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலே. கஜபிஜா, என்ன கூட அப்படித்தான் சொன்னாரு. பெண்ணே, அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலையா? என்ன சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எங்க குருபத்னி என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அது எப்ப முடிவோ தெரியாது. அது முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லையா? கஜபிஜா, தெய்வத்து கூட மறந்து போயிடுது. தெய்வத்துக்கு எத்தனோ வேலை இருக்கு. நான் தான் உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களை தான் பண்ணிக்குவேன். விட்டேன்னு சொல்லு. விட்டேன், உங்க பண்ணிட்டேன் நானே. லலிதா தேவி. ஆமா, கேடுங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க. நான் வர்றேன். லலிதா, நம்ம திரும்ப விஷயம், என் வேலை முடியற வரைக்கும் ரசம் வச்சுக்க. ஆகட்டுங்க. மெல்ல மெல்ல பார்த்து. நடக்கவே முடியவில்லை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது உங்கள் ஆசிரமம்? இன்னும் ஒரு ஐந்தாறு காத தூரம் சென்றால் ஆசிரமம் வந்துவிடும். சற்று நேரம் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? எனக்கு நாக்கு வறண்டு போகிறது. நான் போய் தண்ணீர் எடுத்து வருகிறேன். சுவாமி, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சுவாமி. சுவாமி, 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 சுவாமி,
கண்ணை திறவுங்கள் சுவாமி. உங்கள் தவத்திற்கு இடையூறு விளைவிப்பது தவறுதான். பிரச்சனை ஒரு உயிரை பற்றியது சுவாமி. சுவாமி, சுவாமி, சுவாமி. ஏன் என் தவத்தை கலைத்தாய்? என் மனைவியை பாம்பு கடித்துவிட்டது. பாருங்கள் சுவாமி, மரணத்தின் எல்லையில் இருக்கிறாள். இளைஞனே, கடித்தது வெறும் விஷப்பாம்பல்ல, இதற்கு மருந்தும் மந்திரங்களும் பயன்படாது. சுவாமி, இப்போது நாகமணியை பயன்படுத்துவதைத் தவிர வேறு வழி இல்லை. நீ இந்த கணமே நாகலோகம் சென்று அதை எடுத்து வர வேண்டும். சுவாமி, மனிதன் அல்லவா நான், நாகமணி எவ்வாறு கொண்டு வருவது? நான் உதவி செய்கிறேன். இதோ மாயமது, இதன் ஓசையினால் நாககன்னியின் ஆசையை தூண்டிவிட்டு ஆடவை. அந்த ஆட்டத்தில் நாககன்னியின் தலைமையில் இருக்கும் நாகமணி தானாக கீழே விடும். அது விழுவதற்குள் நீ எடுக்க வேண்டும். அப்படி செய்த மறுகணமே நீ இங்கிருப்பாய். உனக்காக, உன் நாகலோக பயணத்திற்காக நான் ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன். அதை மனதிற்குள் ஜபித்தால் நீ நாகலோகத்தில் இருப்பாய். ஆகட்டும் சுவாமி. சுந்தரியே, அடியே கொஞ்சிடும் பைங்கிளியே, கலைகளில் உன் பேரோவியமோ, கம்பன் சொல்லிய காவியமோ, நீ வா போ நாகதேவி, நாதஸ்வரங்களின் இசை தேவி. வைகுந்தமோ சுந்தரி, சுந்தரி, விதவிதமான ஞாபகமோ, குரலது துள்ளது என்னிடமோ, கலைகளில் உன் பேரோவியமோ, கம்பன் சொல்லிய ஓவியமோ, ராஜா ராஜகுமாரா, மாரா குமாரா Thank you.
சந்தோஷம் சொல் மோகினி கண்ணான கண் பாவினி சந்தோஷம் சொல் மோகினி கண்ணான கண் பாவினி புன்மார்பிலே அல்லவோ கைலாசமே சொல்லடி சொல்லடி அழகழகான சுந்தரியே அடியே கொஞ்சிடும் பைங்கிழியே நீவா ஓ நாகதேவி நாதஸ்வரங்களின் இசை தேவி மாரா குமாரா சுகுமாரா முதலில் பாம்பு கடித்த இடத்தில் அந்த நாகமணியை காட்டு. அன்னபூரணி 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 சுவாமி உன்னை எப்போது வருவாய் மைந்தா? என் மார்பிலே எப்போது நீ விளையாடுவாய்? சுனந்தா நாகினி உன் ஆதரவுக்கு நன்றி. உன் நன்றியை கேட்க நான் இங்கு வரவில்லை. உன் வாழ்வில் பங்கு பெறுவதற்கு. நாகினி சுனந்தா, நீ ஊதிய மகுடியின் ஓசை என் ஆசையை தூண்டியது. வாழ்கனே என்றது. வாழ வந்த இந்த தெய்வ சௌந்தரியத்தை வழி அனுப்பாமல் விழிகாக்கும் இமையாக ஏற்றுக்கொள். தவறாகும் நாகினி, தவறாகும். நான் ஒருத்தியுடன் வாழ்பவன். பல மனைவியருடன் பகவானே போகம் அனுபவிக்கையில் மானிடனுக்கு கட்டுப்பாடுவதற்கு. நாகினி, என் நேர்மையை சோதிக்கவா? இல்லை, பாதிக்கிறேன். பொருட்டு பூவிலே நடந்து வளர்ந்த இந்த பொன்மகள் இப்படி கிடக்கிறாளே, இவளுக்கா துரோகம் செய்வது? நான் ஒருத்தியுடன் வாழும் லட்சியத்தை விடமாட்டேன். உன்னை கடவுளாக்குகிறது. கடவுளை நிராகரிப்பது குற்றம். மனைவியை மோசம் செய்வது பாவம். நான் உங்களை பிரித்து விட்டா? அது என் கர்மம். அதிலிருந்து நீ தப்பிக்க விரும்பினால் என்னை கைப்பிடித்து. அது முடியாது. நாடி வந்தவளை நாடி பிடித்து பார்க்கும் நயவஞ்சகா, திரும்பி வந்தவளை ஏற்காத உன் அறியாமைக்கு நீ விலை கொடுக்கத்தான் போகிறாய். எந்த மனைவியின் பொருட்டு என்னை ஏற்க மறுக்கின்றாயோ அந்த மனைவியையே நீ மறந்து போவாயாக. என்னை பாருங்கள், பேசுங்கள் சுவாமி. நான் எங்கிருக்கிறேன் சுவாமி? யாரம் வரீங்கள்? நான்தான் உங்கள் அன்னபூரணி. அன்னபூரணியா? அன்னபூரணிதான் உங்கள் மனைவி. தவறம்மா, என்னை தொடாதீர்கள். பெண்களை நான் மாதாவாக மதிப்பவன். ஐயோ, அப்படி என்னை பார்க்காதீர்கள். நாக கண்ணியின் சாபம்தான் உங்களுக்கு என்னை மறந்து போய்விட்டது. நான் உங்கள் மனைவி அன்னபூரணி. நாகக்கண்ணியாவது சாபமாவது? உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். ஒருவேளை என் சாயலில் உங்கள் கணவன் இருக்கலாம். என்னை மன்னியுங்கள் சுவாமி. சுவாமி, என்னை விட்டு போகாதீர்கள் சுவாமி. சுவாமி, குருநாதன் சுனந்தன் இல்லாம ஆசிரமத்துக்கு போகுது அப்படி அவர்கள் எங்க போறார்களோ? மதண்டம் போதன வந்து மந்திரம் போயா? மதண்டம் சுனந்தா, நான் கலந்தது கனமல்லவே. என்னாச்சுவன் கஜபஜகஜா? நீங்க கஜபஜகஜாதா? அப்ப குருநாதனோட வெளியே போறவன் இப்ப திரும்பி வரிய? ஆமா, குருநாதன மாத்தாமதான் இங்க. குருபத்தினி உனக்கா வழி மேல விழுந்துச்சு காத்திருக்காங்க.
பகவானே, கேட்க கொடுமையான இந்த செய்தியை கேட்பதற்குத்தானா நான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். அவர் எதிர்பாராத வகையில் பாபியின் கைக்கு பலியாகிவிட்டார். இது மாதிரி சம்பவம் இனிமேலும் நிகழக்கூடாது. சுனந்தா, திறமை மிக்க நீ அந்த மார்த்தாண்டனை வீழ்த்தி உன் குருநாதன் ஆத்மாவுக்கு அமைதியை கொடு. ஆகட்டும் அம்மா. சுனந்தா, ஏதாவது விபரீதம் நடந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் தவறான இடத்திற்கு போய்விடக் கூடாது என்று தொலைநோக்குடன் அந்த சாஸ்திரத்தை இரண்டு பாகங்களாக பிரித்து எழுதினார். முதல் பகுதியை திரும்பி படித்தால் மூல அர்த்தமும், பிற்பகுதியை திருப்பி படித்தால் முதல் விளக்கமும் தெரிந்துவிடும். சுனந்தா, தெற்கு திசையில் உள்ள ஆலமரத்தடியில் இரண்டாவது பாகம் மறைத்து வைத்திருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொண்டு திரும்ப முதல் பாகத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொண்டு அதன் பிறகு இரண்டாவது பாகத்தை படி. அந்த மந்திர வித்தியின் சக்தியால் கொடியவனான அந்த மார்த்தாண்டனை கொன்றுவிடும். இதுவே என் ஆணை. புறத்திலே பிறந்து அரச மரியாதையோடு வளர்க்க வேண்டியவனே, கானகத்திலே பெற்று தண்ணீரினை தாளாட்ட வேண்டியிருக்கிறது. என் காரணமாக சாபம் பெற்று என்னையும் பிரித்து விட்ட உன் தந்தை எங்கே என்று நீ என்னை கேட்கும் போது என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துவேனப்பா? அம்மா, அந்த பூர்ணேஸ்வரி, என் மைந்தனுக்கு நீதான் கதி. சுனந்தா, அப்படியே என்னை பார்க்கிற நான் தான் நாகக்கன்னிகை. உன் வாலிபத்துக்கு வழித்துணை நீ. சரி என்றால் வாழ்க்கையை வசந்த விழாவாக்கி நீ மன்மதராக, நான் ரதியாக. மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மாதா. என்னை மன்னித்து விடுங்கள். மனைவியை திருத்தி வைத்து தனிமையை பயன்படுத்தினாலும் உன் ஆண்மை விழிக்க மறுக்கிறது. சுனந்தா, உனக்கு சரியான பாடம் கற்பிக்காவிட்டால் நான் சர்ப்ப கன்னி அல்ல. நீங்கள் ரசிக சக்கரவர்த்தியா? சக்கரவர்த்தி என்ன, உன் போன்ற ரம்பைக்கு நான் இந்திரன், உன் போன்ற ரதிக்கு நான் மன்மதன். அப்படியா? காக்க வைப்பதேன், பாருங்கள். சந்தர்ப்பம், கட்டில ஏற போறாண்டா? ஏறட்டா. ஏறிட்டாண்டா. அப்புறம் என்ன செய்யறான் பாரு. பைத்தியம் பிடிக்கும் குருதேவர், நம்ம சமைச்சிட்டு பாரு. எடுடா பண்றவனையோ, இப்ப என்ன செய்ய? நீங்க தெரிப்பாரு பாரு. கராவதி, நிலாமதி, என்மதி. விக்கம் பருவத்தில் கஞ்சத்தன் கூடாது, வந்துவிடு. சந்தோஷம், ஓலைச்சுவடி கிடைக்காம தேடிட்டு இருக்கேன். சந்தோஷம் கிடைச்சிருக்கிறான். மந்திர ஓலை மந்திரத்தை படி. நமகேயம் காமம் கடாவன். தூங்கிட்டா ரசிக சக்கரவர்த்தி? இந்திரா, மன்மதா. சீச்சி, இந்த மனித ஜாதிக்கு தூக்கம் நீ ஏன்பா வச்ச? பிரம்மதேவா, என் கர்மம். கலாமாவுக்கு மந்திரத்தை படி. நமகேயம் காமம் கடாபட். Thank you.
சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லட்சுமி பிரதா சித்ரூபி பரதேவதா. அம்மா பரமேஸ்வரி, இந்த அநாதியை பரிசோதிக்கலாமா? அரண்மனையில் பிறந்தே அநாதியாக வாழ்கிறேன். பூமிக்கு சுமையாக இன்னும் எத்தனை நாள்? மக்களுக்கு அன்னையும் பிதாவும் நீதானே. என் குறையை சொல்லி பிச்சை கேட்கிறேன். பழைய வளமான காலத்துக்கு வழிகாட்டு தாயே, வழிகாட்டு தாயே பரமேஸ்வரி. இறந்து விட்டாளா? அப்படித்தான் தெரிகிறது. சரிவா. அம்மா சாம்பவி சந்திரமாவு நிரவலா பர்ணாவுமா பார்வதி அணி ஹனுமதி மத்தேவனி காச்சாயினி சாவித்ரி அவயவனா சுபகரி சாம்ராஜ்யலட்சுமி பரதேவதா. பாலகனுக்கு பால் ஊட்டுவதா? இது என்ன லீலை? எனக்கு இதில் மனநிறைவு கிடைக்கிறது. நிறைவா? அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் அமுது ஊட்டி வளர்க்கும் அன்னபூரணி, உன் தாய்மை உணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். இறைவா, நமக்கு குழந்தைகள் இருவர் தானே? ஆம். மூத்தவனான விக்னேஸ்வரனோ நான் மாவினால் செய்து வைத்த பொம்மை. இளையவனான குழந்தை முருகனை பற்றி சொல்வதானால், ஏகாந்தத்தில் நாம் இணைந்திருந்த சமயத்திலே இடையில் வந்த அக்னிக்கு சுக்கனத்தை வழங்கி அதன் விளைவாக சரவண பவனை நமது மைந்தனாக ஏற்றுக்கொண்டோம். உண்மை இறைவா. எல்லாருக்கும் குழந்தைகளை கொடுத்து தாயாக செய்து தாயே தாயே என்று கூப்பிட வைத்து மழலை இன்பம் பருக வைத்த கோடான கோடி குழந்தைகளுக்கு தாயான நானும் நானும் கூட கருவுற்றிருந்து ஒரு குழந்தையை பெற்று பாலூட்டி வளர்க்கின்ற தாய் என்ற தெய்வமாக வேண்டும் என்று எவ்வளவோ தவத்துடன் இருந்தேன். அதை நீங்களும் உணர்ந்தீர்கள். சக்தி சிவ சங்கமத்திற்கு நானும் காத்திருந்தேன். இதை அறிந்து கொண்ட தேவர்கள் எல்லாம் யாசகர்களாக நின்று
என் சக்தியும் உங்கள் சக்தியும் பங்கு கொண்டால் நான் கருவுற்றால் நான் பெரும் பிள்ளையின் சிறப்பையும் பிறப்பையும் உலகம் தாங்காது என்று வினயமாக சொல்ல, அன்புருவான இறைவன் நீங்கள் அதற்கு சரி என்று ஒப்புதலும் சொல்ல, அந்த விதத்தில் தாயாகும் வாய்ப்பினை நான் நிரந்தரமாக இழந்துவிட்டேன். இறைவா, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பாலகனின் வாய்ப்பட்டு என்னுள் அடங்கி கிடந்த தாய்மை உணர்வு பொங்கி எழுந்து பாலூட்டினேன். அதை காட்டிலும் நிறைவேதில் இருக்கிறது. உமாமகேஸ்வரி, உலகமாதாவான உனக்கே திருப்தி அளித்த பாலகன் நாளைய சரித்திரம் படைத்தான். ஆம் இறைவா. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. தாயே பார்வதி, எனக்கு பிள்ளை இல்லாத குறையை இப்படி தீர்க்கிறாயா? உன்னை பரிபூர்ணமாக நம்பினால் கைவிட மாட்டாய் என்பதற்கு இது அடையாளமா? நாகேந்திரா, சுவாமி, ஜெகன் மாதா, எல்லாம் உன் லீலையம்மா. அச்சாயணி, கோயில் கர்ப்பகிரகத்துல இந்த குழந்தை இருந்தது. சோழவழி அம்மன் தான் இந்த குழந்தைய கொடுத்தா. அப்படியா? நான் இங்கிருந்து போய் கோயில் கதவை திறந்தனோ இல்லையோ, பாம்பு படம் எடுத்து குடமுடிச்சுட்டு இருந்தது, இது பாலகிருஷ்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? இதெல்லாம் அம்பாளுடைய கருணை. இத பாருங்க, இந்த பிள்ளைக்கு அம்மன் பேர் சம்பந்தப்படுத்தியே பேர் வைங்கோ. அச்சாயணி, காசக்தி கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த குருக்களாத்துக்கு வந்த குழந்தைக்கு வாய்மனுக்கு பர்வதகுமாரன்னு பேர் வச்சிடுவோம். வச்சிருங்க, அந்த பேரே வச்சிருங்க, பர்வதகுமாரன். குருதேவா, வாமசாஸ்திரத்தை முழுவதுமாக பயின்று விட்டேன், பரிசோதித்து பலனையும் கூட கண்டு விட்டேன். உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் பணிபுரிவேன். என்னை வாழ்த்தி அருளுங்கள். பர்வதகுமாரா, கண்ணா, பர்வதகுமாரா, வந்துட்டேன் அம்மா. அம்மா, இப்ப நான் பார்த்தா கூட திருஷ்டிப்படுமா? நல்லா இருக்கே, நாம் பார்த்தா கூட திருஷ்டிப்பட்டுடும். அது சரி, பத்மநாப சாஸ்திரி ஆத்துல அவர் பொண்ணுக்கு பிறந்த நாளாச்சிய போக வேண்டாம், பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டாமோ? இதோ இப்ப வரேன். ஏன்பா, பகவான் கொடுத்த இந்த இதயத்தை போல உயர்ந்தது வேற எதுவும் இல்லை. இந்த உயர்ந்த இதயத்தால் வாழ்த்துவதே பரிசுதானே. கண்ணா, பர்வதகுமாரா, விசேஷங்களுக்கு போகும்போது நெருங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவா. இந்தங்கோ இந்த சங்கிலி பண்ண சொன்னேன். சந்தோஷம். இப்பவே ரொம்ப நேராச்சு, புறப்படலாமா? அதோ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாளே, 100 ஆயுசு. அங்கே இருங்க, அங்கே இருங்க. அடியே, எங்கே தொலைஞ்ச? வந்த வாளுக்கு காலாலம் வரை தண்ணி கொண்டு வா. இந்தாங்கோ குழந்தை வாங்கிக்கிங்க. கூட என்னையும் ஒரு குழந்தையை அம்மா என்று கூப்பிட்டதை கேட்ட ஆனந்தம் அப்பா, ஆனந்தம். ஏனப்பா, உன் பேர் என்ன? பர்வதகுமாரா. எந்த பாக்கியவதி பெற்றாலும். ஐயோ 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 ஐயோ, உன் வாயில பாம்பு கொடுங்க, நீ என் குழந்தை முத்தமிடுறதா? வாடா கண்ணா. ஆனந்தம்மா, காலம்ப தண்ணி தந்தாலே யாரம்மா? அது யார்?
ஒரு மேல் ஏறிதா அவள வீட்ல வேற கரியான வெச்சிருந்தேன் அப்படியே பாக்கும்போதே மரடையாட்ட இருக்கா என் பிள்ளை எதுக்காக முத்தமிட்டாளோ கஷ்டப்பட்டிருக்குமோ என்னமோ முத்தமிட்டாள அவ இருக்கட்டும் அவளை கவனிச்சுக்கிறேன் ஏண்டி அவ புள்ளைக்கு திருஷ்டி பட்டு ஏதாவது ஆயிடுச்சுனா உன்ன சொல்ல மாட்டாடி எங்காத்துக்கு வந்தாலும் என்னத்தான் சொல்லுவா அம்மா அம்மா இல்ல கேக்குறேன் முத்தமிட்டவளா உனக்கு எதுக்குடி சொன்ன வேலை செஞ்சுண்டு மூலையில விழுந்துகிட போடினா அம்மா பரமேஸ்வரி பத்து மாசம் சுமந்து பிள்ளையும் பெத்த நான் ஒரு மலடியா தாயே தயாமை எவ்வளவு காலம் எனக்கு இந்த பரிசோதனை அம்மா பிரிஞ்சு போன என் புருஷனும் என் பிள்ளையும் எப்போ என்கிட்ட சேருவாம்மா தாயே எத்தனை காலம் தான் உன் கருணைக்காக காத்திருக்கிறது அம்மா காத்திருக்கிறது என் மானம் எல்லாம் போயிடுச்சு இனிமே நான் யாருக்காக வாழணும் நான் வாழ தகாத பிறவி என் கழுத்தில் இருந்த கயிறங்க எல்லாம் மாயமாயிருக்கிறதே தற்கொலை செய்வது தவறான முடிவு நான் சாக வேண்டியவன் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் சாக வேண்டிய என்ன நடந்தது எப்படி சொல்லுவேன் சுவாமி நகை வியாபாரத்துக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன் கலாவதி என்ற தேவதாசியை பார்த்து ஆசைக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகி முதல் நாள் 100 பொற்காசுகள் கொடுத்து போனேன் எதுவும் நடக்காமல் தூங்கி விட்டேன் அடுத்த நாள் அதற்கு பிறகு அடுத்த நாள் இப்படி 6 நாள் தொடர்ந்து போனேன் இருந்த நகையெல்லாம் விற்றேன் நடுத்தருவில் நின்றேன் எந்த முகத்துடன் வீட்டுக்கு போவது என்றால் கலாவதி உங்களை மோசம் செய்து விட்டாளா மோசமோ மாயோ எனக்கு தெரியாது ஆனால் என்னை போல் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு நியாயம் தேடுகிறேன்
மாறி போனேனே சின்ன கண்ணே வெறியேறி போச்சேடி செல்ல பெண்ணே கை தக்க ஆட்டமா எந்தன் ராணி கண்ணிரண்டும் தேடுதே உன்னைத்தானே பித்தாகி போனேனே சின்ன கண்ணே வெறியேறி போச்சேடி செல்ல பெண்ணே கை தக்க ஆட்டமா எந்தன் ராணி கண்ணிரண்டும் தேடுதே உன்னைத்தானே என்னை கண்ணில் திங்கிற தேவதாசி தேவதாசி என்னை கண்ணில் திங்கிற தேவதாசி ராமஹரி கிருஷ்ணஹரி நீ சாஞ்சிக்கா என் மடி சரி சரி உன்னை பற்றிய விளக்கம் சொன்ன பிறகே வந்தேன். என்ன விளக்கம்? வந்தவர்களிடத்தில் கை நீட்டி காசு வாங்கி கண் துயில வைத்து மோசம் செய்வாய் என்ற விளக்கம். நான் துயில வைப்பதாவது பேச்சிலேயே சூடாகி விடுவார்கள், பேசிய களத்தில் தூங்குவார்கள். அதை சொல்வதற்குத்தான் வந்தேன். பிரபாவதி, முதலில் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை மோசம் போன அவர்கள் அனைவருக்கும் நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஐயோ, சொன்னாலும் தப்பு, சொல்லாம இருந்தாலும் தப்பு. அந்த மந்திரவாதி வந்தா நான் என்ன சொல்லி அனுப்புறதுயா? நீ ஒன்றும் பயப்படாது, அவன் கதையை நான் முடிக்கிறேன். எடுத்து செல்லுங்கள், இனிமேலாவது ஏமாறாமல் இருங்கள். பூமியிலே வாழ்ந்துவிட முடியுமா? எனக்கு சேர வேண்டிய பூஜை பொருளை எனக்கு கிடைக்காமல் செய்த அந்த கேடு கட்டவனை காலால் நசுக்காமல் விடுவேனா? இருவரையும் என்ன செய்கிறேன் பாருங்க. ஜாய் பிரசண்ட பைரவி. கண்ணாடியே, கலாவதியின் வீட்டிற்கு வந்த அந்த கைகாரன் யார் என்று காட்டிவிடு. ஜாய் பிரசண்ட பைரவி. சுனந்தா, உன் வேலையா? இன்றோடு உன் ஆட்டம் முடிந்ததா மூடா? ஜெய் பிரசண்ட பைரவி. அத்தாண்டா, வந்து விட்டாயா? சுனந்தா, அன்று நான் பயன்படுத்திய மந்திர சக்தியால் மாறியவன் இன்று என்னையே எதிர்த்து மோத வருகிறாயா? ஆமாமடா, உன் முடிவை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன்.
பிரசண்ட பைரவி. கனவல்ல, நினைத்ததை சாதிக்க வந்தவள். அந்த சுனந்தனின் வாழ்க்கையை முடிக்க நேரம் குறிக்க வந்த நாகக்கன்னி. நாகக்கன்னியா? ஆமாம் மார்த்தாண்டா,
உன்னை மிஞ்சிய மந்திர வித்தைகள் கற்ற அந்த சுனந்தரை வழிப்பது சுலபமல்ல. சுலபமான பணி. அவளை என் காலால் நசுக்கி. அதற்கு நான் சொன்னபடியெல்லாம் நீ ஆட வேண்டும். அப்படியே நான் ஆடுவேன். நம்பு மார்த்தாண்டா, உன்னிடமுள்ள மந்திர சாஸ்திரம் ஒரு பகுதிதானே? ஆமாம், அது உனக்கு யார் சொன்னது? சொல்கிறேன். முதற் பகுதியை திருப்பி படித்தால் முன் விளக்கம், முன் விளக்கத்தை திருப்பி படித்தால் மூலம் புரியும் என்று உன் குரு பத்தினி சுரந்தனிடம் சொல்லும் போது செவிமடுத்தேன். அதை கற்றவன் சுரந்தனின் கை ஓங்கி விட்டது. உண்மை புரிந்தது. உடனடியாக என்னிடம் உள்ள சாஸ்திரத்தை திருப்பி படித்து அவனை அழித்து விடுகிறேன். அப்படி அவன் அழிந்த பிறகுதான் எனக்கு நிம்மதி. நாககண்டியா, உனது ஆலோசனைகளுக்கு என்னுடைய நன்றி. இதன் மூலம் குந்தல நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அகால மரணமடைந்த நமது மன்னர் பெருமானுக்கு வாரிசு யாருமில்லை என்ற காரணத்தால் நமது நாட்டு நடைமுறை வழக்கப்படி நாளை நமது பட்டத்தியான யார்கிழத்தில் மாலை சூட்டி கௌரவிக்கிறதோ அவரை குந்தல நாட்டு மன்னனாக்கி மணிமுடி சூட்டும் விழா நடக்க இருக்கிறது. மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. ஏய் மகனே, அந்த பூமாலையை என் கழுத்தில் போட பட்டத்து யானைக்கு பயிற்சி அளிப்பதற்கு என் படத்தை கூட அனுப்பி வைத்தேன், பரிசு கூட எடுத்து வைத்தேன். இருந்தும் வழியில் போகும் எவனோ ஒருவன் கழுத்தில் சூட்டி அவனை மன்னவனாக தேர்ந்தெடுக்க வைத்து என் மான மரியாதைகளை எல்லாம் கெடுத்து விட்டாய். ஐயா சேனாதிபதி ஐயா, நேற்று வரைக்கும் உங்க படத்துக்கு தான் அது பூமாலை போட்டது. ஆனா இன்னைக்கு மக்கள் கூட்டத்தை பார்த்தது அது புத்தி மாறி போயிடுச்சு. கூட்டுறாது ஐயா. எனக்கு முன்பே தெரியும், அரச பரம்பரையில் வராதவன் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்பு உன் போன்ற கூலிப்பட்டாளங்களின் குள்ளநடைத்தனங்களை சந்திக்க வேண்டி வரும் அந்தரங்க சுத்தியாக என் குருநாதரின் மேல் ஆணையாக குந்தள நாட்டு அரியாசனத்தை களங்கப்படுத்தாமல் நேற்றைய அரசர்களின் நல்லாட்சியை நினைவு கூறும் வகையில் மக்களுக்காக பணிபுரிவேன்.
முதலில் இந்த ராஜ துரோகியை சபையின் முன் நிறுத்துங்கள். சேனை தலைமை உன்வசம் இருப்பதால் ராஜ்யத்தை நீ வசப்படுத்திக் கொள்ள திட்டமிட்டு சதி செய்தது பெரும் குற்றம். மன்னவனையே கொலை புரிய துணிந்த உன்னை தூக்கி மேடையில் இருத்தியிருக்கிறேன். ஆனால் தயை காட்டி இன்று உன்னை விடுதலை செய்கிறேன். என் மன்னவா, என்னை மன்னிங்கு. நேர்மையுடன் மன தூய்மையுடன் கடமையை கண்ணாயிருந்து நமது நாட்டினை காக்கும் உறுதியுடன் செயல்படுங்கள். கடமை தவறமாட்டேன் அரசே. முதலமைச்சரே, ஆணையிடுங்கள் மன்னவா. நமது மாளிகையின் முகத்திலே ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்படட்டும். அவையோர்களே, அது தர்மத்தை காக்க நியாயம் தேடி வருபவர்களின் நம்பிக்கையின் ஒலியாக அது முழங்கட்டும். அது ஒலித்தால் நம்மை கடமை அடைக்கிறது என்று நினைத்து நியாயம் வழங்கி நீதி காப்போம். தாடி பெரிய போச்சு. கட்டில் மட்டும் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எத்தனையோ வழி இருக்கு. எந்த வழியில இருந்து வருதோ அப்புறமா சாப்பிடலாங்கன்னு. அப்புறம் நான் எப்ப பிரியா? நீ நிஜமாவே லலிதா தானே? லலிதா தான். நீ வாழ்வரி கோதண்டா, இத வச்சுக்க. கட்டிக்கவா? உனக்கு எது வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு பகம்பரின்னு சொல்லி சொல்லி உடனே வந்துடும். அப்படியா? பாக் பகம்பரி, முதல்ல என் லலிதாவுக்காக பாயசம் கொண்டு வா. பாயசம், பாயசம். லலிதா, நீ பல்ல கொடுக்கறதாவது அது பாயசம் ஆறதாவது? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, எனக்கு மாலை சுட்டுவியா? நான் பிசாசா உனக்கு மாலை போடுறதுக்கு? இந்த தடவை மட்டும் நான் அவனை விடமாட்டேன். ஐயா, அம்மா! இது எங்க ஐயா, இது எங்க அம்மா, இதுங்க தங்கச்சிங்க, இதுங்க தம்பிங்க. ஐயோ ஐயோ, எல்லா விளக்கணங்களும் ஒரே இடத்துல இருக்கு. இது யாரு கழுத்து போதும்? ஏய், இவனுக்கு அண்ணனா? பார்த்தாலே பசிக்கிறோம். என் பெரிய பொண்ணு கண்ணாலாம் எப்ப வச்சுக்கலாம்? மாமா, இப்போ பொண்ணு வேகமா வந்துட்டு நிக்குது. அந்த லலிதா தேவிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப வாக்கு தவறி உன் பொண்ணுக்கு மாலை சுட்டி நாலஞ்சு பெத்துக்கிட்டு சுகமா இருக்கும்போது அந்த லலிதா வம்புக்கு வந்து நான் உன் பொண்ணு நானும் சுகமா இருக்க முடியுமா? என்ன சொல்ற? ஆமாமா, அந்த பொண்ணு இருக்கவே கூடாது. அதுக்குதான் உடனே போய் பேச்ச மாத்தி புருஷனும் இல்ல பொண்டாட்டி நீ இல்லன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போன வரமாட்ட பிரியா? கண்டிப்பா வருவே. கண்டேன் மாப்பிளே, என் பொண்டாட்டி சொல்ல நான் தட்ட மாட்டேன். போயிட்டு வா. போ, கண்டுபிடிச்சா. இந்த சிங்கமத்தோட கூட்டிட்டு போனா அசிங்கமாயிடும் இல்ல? லட்சணமா ஒரு பொம்மையா செஞ்சு ஒரு பொட்டியில வச்சு என்கிட்ட கொடுத்துரு, நான் எடுத்துட்டு போறேன். மறுபடியும் எப்ப திரும்பி வருவேன்?
அந்த பொட்டி என் கையில கொடுத்துட்டு நீங்க எல்லாம் அந்த மரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. நீங்க களைச்சு போறதுக்கு முன்ன கண்டிப்பா வந்துருவேன். ஏ என்ன இருந்தாலும் நரன் இல்லையா, பேசியே கொண்டடிவீங்க. பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா திரும்பி கொண்டு வா. ஆமா நான் பத்திரமாவே எடுத்துட்டு போறேன். ஆமா நீங்க எல்லாம் மரத்தை சுத்தி சுத்தி வர வேண்டாம், போய் சுத்துங்க, நான் புறப்படணும். வாங்க. அம்மா இங்கே எதற்கு வந்தாய்? தர்பிக்காக வந்தேனம்மா. உன் அப்பா அம்மா நலமா? நலமா இருக்கிறார்கள் அம்மா. உங்கள் வீட்டுக்கு அதிதியாக வந்த அன்று என் பொருட்டு உங்களை குற்றம் சாட்டியது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. சாந்த குணமுள்ள நீங்கள் அந்த அம்மாளிடம் பாடுபட்டு உழைத்து இத்தனை கஷ்டம் அனுபவிப்பது எதுக்கம்மா? அப்பா பர்வதகுமாரா, என் கஷ்டமும் வேதனையும் அதுவல்ல. திசை தெரியாமல் போகும் என் வாழ்க்கை படகுக்கு வழிகாட்ட அந்த பரதேவதையை பிரார்த்தனை செய்ய ஆலயத்துக்கு செல்லக்கூட அனுமதி இல்லாமல் வாழ்கிறேன். அதுதான் பையன் வேதனை. அம்மா இந்த இயற்கையில் அந்த அகிலாண்டேஸ்வரி இல்லாத இடம் ஏது? பாலகா அம்மா, சிலையில் தான் நீங்கள் தெய்வத்தை காண முடியும் என்றால் அந்த மகாசக்தியின் வடிவத்தை நான் செய்து தருகிறேன். அப்படியா, நீ செய்து தருவாயா? தருகிறேன் அம்மா. உழைப்பு என்னுடையது, உருவாக்கும் கை அன்னையுடையது. அம்மா நீங்கள் இங்கே இருங்கள், நான் இப்போதே வருகிறேன். அவனையும் ராஜ்யத்தையும் தருகிறேன் என்ற அறிவிப்பு எனக்கு அவமானம். தம்பி,
அரசியல் அரிச்சுவடியே உனக்கு தெரியவில்லையே. ஆகி உள்ளவன் வருவான், அவளை குணப்படுத்துவான், நம் ஆளுக்கு இரையாவான். அக்கா, இந்த நினைப்பு எனக்கு வருகிறது. மகாராணியாருக்கு வணக்கம். என்ன வேண்டும்? தங்களை சந்திக்க யாரோ பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறார். மந்திரவாதியா? உடனே வரட்டும். உத்தரவு. என்ன பேசுகிறாய்? உனக்கு அவது மனைவியா? உடனே பிசாசை ஊற்றிவிட்டு அகன்ற லலிதா தேவி அழைத்துக் கொண்டு செல்ல வந்தேனடா. கடுமையான மந்திர உச்சாரணம். யார் இந்த சிறுவன்? என் தம்பி குணசீலன். நான் லலிதா தேவியின் தாய் ராஜேஸ்வரி. முதலமைச்சர் சொன்னார் உங்கள் இருவருக்கும் ஒரே தாமாம். அத்தையாரே, எனது பிரம்மச்சரியத்துக்கு விடை கொடுக்கப் போகிறேன். இனி தனிமை பொறுக்க மாட்டோம். விரைவில் லலிதா தேவியை வர சொல்லுங்கள். இங்கே வரவழைப்பதா? அது நடக்காது. அவள் அங்கே இருக்கிறாள், நீங்கள் போய் பாருங்கள். செய்யத்தக்கதை செய்யுங்கள். அந்த வாய்ப்புக்காக தானே எதிர்பார்க்கிறேன். அர்ப்பணே, உண்மைத்தான். நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள். என் கண்மணியுடன் இங்கே வருகிறேன். அழைத்து செல்டா உள்ளா. என்னால என்ன தாக முடியல? முன்னாடியே சொல்லக்கூடாதா? சொல்ல விட்டா தானே ஒரு சொத்தம் காதலுக்கு வீரையே கொடுப்பான், பதவியே கொடுப்பான். நான் என் உடம்பே இல்ல, உடம்பையே கொடுத்துருக்கேன். எங்க அம்மா அந்த முரடன் குணசீலனுக்கு என்ன கல்யாணம் பண்ண போறாங்களாம். ஒரு இந்த அம்பன் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சே. அதுக்காகத்தான் நீ வர்ற வர கல்யாணம் நடக்காமல் இருக்க. இதான் சரியான வழின்னு பைத்தியக்காரி மாதிரி வேஷம் போட்டு நடிச்சேன். இந்த கேடுகட்டவனை கல்யாணம் செய்து கொள்ளவா? இப்படி எல்லாம் ஏமாற்றினாய். உன்னை என்ன செய்கிறேன் பா? Thank you.
அழுகை நின்று விட்டது. சபையோர்களே, இவர் பல்லவ நாட்டிலிருந்து இங்கு வருகிறந்த மகாகவி. திக்கெட்டும் சென்று தேர்ந்த மேதைகளையும் மகாகவிகளையும் தன் படைத்து இலக்கியங்களால் வென்று எண்ணற்ற பட்டங்களும் பரிசுகளும் பெற்றவர். மன்றத்து மணிகளே, இன்றைய போட்டியில் உங்களுடைய தனித்திறமையை காட்டி நமது நாட்டிலும் அறிவுக்கு பஞ்சமில்லை என்பதை நிலைநாட்டி நமது குந்தள நாட்டு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகாகவி, தாங்கள் தொடங்கி வையுங்கள். அவையோர்களே, பல மன்றங்களில் என் திறமைக்கு வணங்கி தங்கள் அறியாமைக்கு வருந்திய எத்தனையோ கவிகள் புலவர்கள், அவர்களை ஆதரித்த மன்னர்கள் எனக்கு சிலை வடித்து விழா நடத்தி தங்களை உயர்த்தி கொண்டார்கள். கலா மேதைகளே, நான் தொடுக்கப் போகும் கேள்விக்கணைகளை தாங்க ஆயத்தமாகுங்கள். இனிமைக்கு இனிமேது அவரவர் தாய்மொழி. மனித உடலுக்கு நன்மை பயப்பது சிரிப்பு. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை அடே என்று கூப்பிடும் அருகதையுள்ளவன் யார்? குஷாலர். முக்கண்ணன் இருக்குமிடம் கைலாயம். இங்கேயும் ஒரு முக்கண்ணனை காட்ட முடியுமா? உங்கள் குந்தள நாடு தோற்றதென்று ஒப்புக்கொண்டால் நானே காண்பிக்கிறேன். நமது நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றும் வல்லவர் இல்லையா இந்த சபையில்? அறிவை வளர்க்க தவறிவிட்டதா என் ஆட்சி? மன்னவா, தாங்கள் அனுமதி அளித்தால் நான் காட்டுகிறேன். அனுமதி கேட்கிறேன் பாலகா. நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுவது குழந்தைகளுக்கும் கடமை. என் மனமார வரவேற்கிறேன். முதிர்ச்சி அடையாத இந்த இளம் தளிர் முக்கண்ணனை காட்டுமோ? மூன்று கண்ணுடைய இது முக்கண்ணன் தானே? பாலகனாயிருந்தாலும் பொருத்தமான பதில். கவிமாமணியின் கருத்தன். கவிமாமணியே, இது முடிவல்ல, ஆரம்பம். பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்து வரும் கேள்விகளை. பிள்ளாய், பஞ்சபூதங்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை விளக்குவாயா? முதியவரே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள் அல்லவா? பூமியிலிருந்து பொறுமையும் எதையும் தாங்கும் கருணையும், காற்றிலிருந்து பரிசுத்தமாக இருக்கும் இயல்பும், நீரிலிருந்து தெளிவும், நெருப்பிலிருந்து எதையும் சமமாக பார்க்கும் குணமும், எட்டாமல் எங்கோ இருக்கும் ஆகாயத்திலிருந்து ஒட்டாமல் வாழும் துறவுத்தன்மையும் நாம் கற்க வேண்டிய பாடம். விளக்கம் தர முடியாத கேள்விக்கும் விடை தருவது எது? வேதம். இழந்து விட்டால் திரும்பாதது வாழ்க்கை. வண்ணங்களின் அன்னை வெண்மை. லட்சியம் அலட்சியப்படுத்தப்படுவது எப்போது? தேவைகள் திணிக்கப்படும் போது. யாரும் திருட முடியாதது கல்வி. அனைத்திலும் வலிமையானது நெருப்பு. காற்றை விட வேகமானது மனம். ஆழ்ந்த தூக்கத்திலும் கண் மூடாதது மீன். மரணத்துக்கு ஒப்பானது பயம். வடிவம் இருந்தும் வளராதது சிலை. தர்மத்தை உயர்த்துவது கருணை. மனிதனை உயர்த்துவது உழைப்பு. தன்னை பெற்ற தாயினும் சிறந்தது தாய்நாடு. காலத்தை வென்று புகழுக்குரிய சிருஷ்டியை படைப்பவன் கவிஞன். மனிதனை தெய்வமாக்குவது சத்தியம். மரணம் இல்லாதது கீர்த்தி. அந்த கீர்த்தி எங்கிருக்கிறது? பழுகுவதில். மனம் எப்போது தெளிவடைகிறது? விவேகம் மலரும் போது. சிந்தும் வியர்வை சிறப்படைவது எப்போது? பாட்டாலே பயன் பெறும் போது. அன்புக்கு புகலிடம், அல்லல்களுக்கு பிறப்பிடம் எது? சம்சாரம். மகாகவி, சம்சாரத்தை குருச்சேத்திர போர்க்களத்துடன் ஒப்பிட்டு நீங்கள் பேசுங்கள். நானே சொல்கிறேன், குருச்சேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணார்ஜுனர், குடும்பம் என்னும் போர்க்களத்தில் கணவன் மனைவியர். குடும்பத்திலே பிரச்சனைகள் என்னும் அஸ்தரங்கள் தாக்க வரும்போது கண்ணனைப் போல மனைவி
கணவனுக்கு இதோபதேசம் என்னும் கீதோபதேசம் செய்தால் சங்கடங்கள் என்னும் சக்கர வியூகத்தை உடைத்து வெளிவந்து வெற்றி காண முடியும். குருச்சேத்திரம் என்னும் போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனர்கள் சாதித்தது போல் குடும்பம் என்னும் போர்க்களத்தில் கணவன் மனைவியர் பொறுமையால் வெல்ல வேண்டும். கோபம் கௌரவர், அன்பு பாண்டவர், அறிவு ஸ்ரீ கிருஷ்ணர். பாதபூஜை இப்போது யாருக்கு செய்ய வேண்டும் மகாகவி? மகாபிரபு, வரட்டு கல்வி அறிவால் மற்றவரை மதிக்காமல் இருந்த எனக்கு இன்று தெளிவு பிறந்து விட்டது. ஆதிசங்கரே மீண்டும் வந்தது போல் இங்கு பேசிய இந்த பச்சளம் பாலகனின் அறிவுரைகள் என் இதயத்தில் இருந்த அழுக்கை அகற்றிவிட்டது. இப்போதுதான் நான் பிறந்திருக்கிறேன். வாமனாவதாரம் எடுத்தது போன்ற இந்த சிறிய வடிவிலே நிறைந்த புலமையை கண்டு நெஞ்சார்ந்த பணிவுடன் பாத பூஜை செய்கிறேன் நான். முதலமைச்சரே, உடனே நீதி கேட்க வந்தவரை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அல்லவா. அம்மா, உன் துயரத்துக்கு காரணம் கிடைக்காம கிடைச்ச என் பிள்ளையின் மரணம். மன்னவா, அனாதையா வந்த அந்த பாவுக்கு நான் ஆதரவு கொடுத்த, அதுவே என் குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சு போயிடுத்த. எதன் பொருட்டு அந்த குழந்தையை கொலை செய்தாயம்மா? சுவாமி, நீயா? அந்த ஒரு முறை கூட என்னை இப்படி கூப்பிட்டு ஆச்சரியப்பட வைத்தாய். யாரம்மா நீ? என்ன திமிர், பிரம்மச்சாரியான மன்னவரை நீ அப்படி நாதா என்று கூப்பிட்டது குற்றம். இந்த பிள்ளையை கொன்றது நீதானே என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு நீ என்ன சொல்லுகிறாய்? ஐயா, புழக்கடியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது மஞ்சள் குங்குமத்துக்கு புறப்பட்ட இவர் பிள்ளையை பார்த்துக் கொள்ள சொன்னார். அதன் பிறகு பிள்ளையின் அழுகுரல் கேட்டது. போகலாம் என்று பார்க்கையில் என் சேலை காற்றில் பறந்தது. அப்படி ஒரு நிலையில் வெளியே வர முடியவில்லை. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மீது பொம்மை விழுந்து குழந்தை மடிந்து விட்டது. அது பற்றி அவர்கள் சொல்லுதான் எனக்கே தெரிந்தது. அது என்னுடைய குற்றமானால் என்னை தண்டையுங்கள். முதலமைச்சரே, நிலைமையை விளக்கிச் சொல்லி குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வழங்குங்கள். மன்னவா, நீராடிக் கொண்டிருந்த இவள் குழந்தை அழும்பொலி கேட்டும் கூட ஆடையில்லாத நிலையில் வெளியே வரவில்லையா? முன்பு அத்திரி மகாமுனிவரின் மனைவியான அனுசுயா தேவியை நிர்வாணமாக பிட்சையிடச் சொல்லிய ஆதிமூர்த்திகள் மூவரையும் தன் பத்தினி தன்மையின் சுத்த சக்தியால் பச்சளம் பாலர்களாக்கி ஆடையின்றி அமுது படைத்தார். அந்த மகா புனிதவதி பிறந்த நாட்டு மண்ணிலே இயன்ற தாய் அங்கில்லாத சமயத்தில் குழந்தையின் முன்பு ஆடை இல்லாமல் செல்ல அவமானப்பட்டு குழந்தையின் உயிருக்கே உலை வைத்தவள் இவள். ஆதரவளித்த நல்லவர்களுக்கே துரோகம் செய்த சந்தர்ப்பவாதி. குழந்தை கொலை பயங்கரம். அப்படி ஒரு பயங்கரத்தை உணர்ந்தே செய்த பாதகியும். மேலும் நிறைந்த சபையிலே உங்களை நாதா என்று அழைத்து குற்றம் புரிந்தவள் இவள். மன்னவா, இவளுக்கு உரிய தண்டனை தூக்கு தண்டனை ஒன்றுதான். மகாராஜா, ஒரு விண்ணப்பம். என்ன வேண்டும்? மன்னவா, ஒருதலை பட்சமான வாதத்தை நம்பி தண்டனையை உறுதிப்படுத்தினால் அது நியாயமற்றது. நியாயமற்றதா? ஆம் மன்னவா, அங்கே தங்க வந்தவள் எந்த நேரமும் வீட்டை விட்டு வெளியேறலாம். அவளுக்கு உரிமை உண்டு. அப்படி தங்க வந்தவளிடம் குழந்தையை விட்டு சென்றது இந்த தாயின் குற்றம். ஸ்நானம் செய்கையில் காற்றிலே சேலை பறந்து சென்றது மற்றொரு தப்பு. பதிவிரதை தன்மைக்கு இலக்கியமான அனுசுயா மட்டும் இந்த தேசத்தில் பிறக்கவில்லை. புனிதத்தை மயக்கத்தில் இழந்த அகல்யை கூட சிறந்ததுண்டு. பெண்கள் எல்லோரும் அனுசுயாவாக இருக்க வேண்டாம். அகல்யா ஆகாமல் இருந்தால் போதும். மன்னவா, மானத்தை காக்கும் உணர்ச்சி பெண்மைக்கு இறைவன் தந்தது. இதிலும் அவர்கள் தப்பு ஒன்றுமில்லை. அந்த பிள்ளைக்கு உயிர் தந்த பிரம்மா குறைந்த ஆயுளுடன் அனுப்பினார். அது நாம் சிந்திக்கத்தக்க மகத்தான உண்மை. நாடாளும் மன்னவன் மக்களுக்கு நாதனை போன்றவன். அப்படிப்பட்ட தங்களை அந்த மாதா நாதா என்று அழைத்ததில் தவறொன்றும் இல்லை. மகாராஜா, இந்த நிலைமையில் அந்த நிரபராதி தண்டிக்கப்பட்டால் உங்கள் தலைவாசலில் கட்டி இருக்கும் மணிக்கு அர்த்தமில்லை.
பாராட்டுகிறேன். உன் உண்மையான விளக்கத்தையும் நேர்மையான உதாரணங்களையும் நான். முதலமைச்சரே, உடனே அந்த நிரபராதியை விடுதலை செய்யுங்கள். ஆகட்டும் மன்னவா. அம்மா, அந்த வார்த்தை சொல்லாத. அம்மா, பர்வதகுமாரா, பாலகா, பாதி ராத்திரியில் எங்கேயும் வந்தாய்? அம்மா, மகாராஜா கட்டளையிட்ட போதே நான் நினைத்தேன் இது நடக்கும் என்று. அதுதான் வந்தேன். பர்வதா, அத்தனை பேர் நடுவிலும் என் மானத்தை காப்பாற்றி உதவினாய். சின்னவன் ஆனாலும் செய்கையால் உயர்ந்து உன்னை வணங்குகிறேன். அம்மா, பர்வதா, என்னை சொன்னால் குளிய வைக்க வந்தாயா? எந்த பந்தமும் இல்லாத இந்த அனாதைக்கு சொந்தம் என்று நீ வந்தாயா குமாரா? அம்மா, பிறவியே ஒரு அனாதையின் பயணம்தான். சொந்தம் என்றும் சுற்றம் என்றும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பாசவனை பின்னல் அருந்துவிடக்கூடியது. பர்வதா, அம்மா, கோடானு கோடி ஜீவராசிகளின் உள்ளே இருந்து உலகை நடத்தும் அந்த பார்வதி தேவியின் நிழலில் ஆத்மா சேரும் வரையிலும் எல்லோரும் அனாதை அம்மா. இப்பொழுது நீ சொன்னது வெறும் சொல்லல்ல, வேதங்கள். வேதம்தான் அம்மா உண்மை. அந்த உண்மைக்கு மட்டும் சோதனை வரும் இந்த உலகத்தில் என் பிறவி சிரிப்பு கிடமாகிவிட்டது. கஷ்டப்படும் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு கடவுளுக்கு நேரம் இல்லை. அம்மா, கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் காரணம் இந்த உலகமோ உறவுகளோ அல்ல. எங்கும் இருக்கும் அந்த தெய்வம், அந்த தெய்வத்தின் இல்லமான ஆலயத்துக்கே போகலாம், அங்கேயே வாழலாம். வாமா. சிவ 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 நாடகமா, கங்கை யாருமே சூதகமா இல்லை பாதகமா. சிவ 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 நாடகமா, கங்கை யாருமே சூதகமா இல்லை பாதகமா.
குருளி. சாமி. அந்த குருளி. அந்த குருளி. இவ்வளவு நாள் என்னை பிரிந்து எங்கிருந்தாய்? என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை பிரிந்தாய்? இல்லை இல்லை, இது நம் இருவருடைய குற்றமும் இல்லை, நாகக்கண்ணிகை சாபத்தின் விளைவு. புலந்தா, சிவனின் மேனையிலே ஆபரணம் தான். சுவாமி, ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர் ஆண்டவனை பூஜிப்பதும் தியானிப்பதும் இயல்பு. முக்கண்ணன் முடிமீது இருந்தாலும் என் பக்கம் திரும்புவாரில்லை. அலட்சியப்படுத்தப்பட்ட என்னை நாகமே விஷநாகமே என்று இந்த பிள்ளை என்னை கூப்பிட்ட போது என் இதயம் கனிந்து விட்டது. ஒரு தாயின் வேதனை, ஒரு குழந்தையின் ஆராதனை என்னை குளிர வைத்தது. சிவனின் ஆணையுடன் நானே போய் நாகக்கண்ணிகையின் சாபத்தை திரும்ப பெறச் செய்து உங்களை சந்திக்க வைத்தேன். எங்கள் இனத்திற்கு களங்கம் வராமல் பணிபுரிந்தேன். உங்கள் தொண்டுக்கு நன்றி. அம்மா, இந்த சாதனைக்கு காரணம் பக்தருக்காக எதையும் செய்யும் பார்வதி தேவியின் கருணையை பெற்ற இந்த பர்வத குமாரன் வேறு யாரும் இல்லை. அன்று ஆலயத்தில் உன்னை பிரிந்த உன் பிள்ளை. பர்வதா அம்மா, பர்வதா அம்மா, பர்வத குமாரன், பர்வதா அம்மா, பர்வதா, பர்வதா அப்பா, பர்வதா. ஓம் பிரச்சண்ட பைரவி, தாயே பைரவி, இடையூறு நேராமல் உன் ஜபத்தை முடித்தேன். சாஸ்திர முறைப்படி சகல பலிதானங்களும் கொடுத்தேன். அம்மா பைரவி, உன் அடிமைக்கு அருள் புரிய நேரில் வா, கோடி வணக்கங்களை தா. கோடி வணக்கம் தாயே, கோடி வணக்கம். என்றும் இளமையோடு இருக்க வேண்டும் என்பதே என் கோரிக்கை. தேவர்கள் அரக்கர்கள் மானிடர்களின் கையால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இங்கே அண்ட பிண்ட பிரமாண்டங்கள் இருக்கும் வரை இந்த மார்த்தாண்டனை ஈடின்றி போட்டியின்றி வாழ வைத்தது. அப்படி எனக்கு ஒரு வரம் தந்து என்னை மரணமற்ற மானிடனாக்கு மற்றொரு மார்க்கண்டேயனாக. மார்த்தாண்டா, வித்தியாசமான உன் கோரிக்கை பலிக்க வேண்டும் என்றால் விலைமதிக்க முடியாத காணிக்கை எனக்கு நீ தர வேண்டும். என்ன வேண்டும்? அன்னை பார்வதியின் முளைப்பால் அருந்திய மானிட குழந்தையை எனக்கு காணிக்கை தர வேண்டும். அப்படி செய்தால் உன் கோரிக்கை நிறைவேறும், நினைத்தது நடக்கும். இல்லாததை நீ கேட்க மாட்டாயே. பூமியெங்கும் நான் சுற்றி வந்து அப்படி ஒரு பாலகனுடன் வருகிறேன். இறைவா, உன் அமுதப்பால் அருந்தியவன் உன் பிள்ளைக்கு சமானமான பர்வதகுமாரனை நீயே காணிக்கை கேட்பது ஆச்சரியம்? ஆச்சரியம் இல்லை, மனம் போல் வாழ்வு அமைகின்றது. மனமும் நீ, வாழ வைப்பதும் நீ. ஆனால் ஏன் இந்த மானிட போராட்டங்கள்? இறைவா, ஒரு தாய்க்கு இரண்டு பிள்ளை பிறந்தால் வளர்ப்பு முறையிலே சமத்துவம் இருக்குமே தவிர பிள்ளையின் அறிவு வளர்ச்சியிலே சமத்துவம் இருக்காது. சன்மார்க்கத்தில் நடப்பவன் பண்புள்ளவனாக இருப்பவன் மகாசக்தியான என்னை வந்து அடைவான். கொடிய பாதையில் செல்பவன் கொடியவனாகவே வாழ்ந்து முடிவில் சுத்திர சக்தியான என் சக்திக்கு பலியாகி விடுவான். அம்மாவாக கேட்டதை கருவி தந்தையாக தவறிழைத்தவனை தண்டித்து முடிப்பேன். பார்வதி, நீ பர்வதகுமாரனை காணிக்கையாக பெற்றால் மார்த்தாண்டனுக்கு மரணமே இல்லை அல்லவா? உண்டு, அவன் பேராசையில் அவன் மரணம் மறைந்திருக்கிறது. சிக்கிவிட்டாயதா, சிக்கிவிட்டாய். ஜெய் பிரசண்ட பைரவி. மாமி, நம் குழந்தை காணவில்லை. பாலகா, குனிந்து நில். நிமிர்ந்து நிற்கவும் தகுதியற்ற மனித மிருகமே, பாவத்தின் வடிவமே. இந்த பிள்ளை மொழிய அந்த தாயின் மொழியால் பலி கேட்கும். உன் கொடுமை கதைகள் இன்றோடு முடியட்டும். தாயே பார்வதி, எனக்கு துணை இரு. வீரரளவு கூட இல்லை, நீ சொல்லி அவள் கேட்பாளா? ஜெய் பிரசண்ட பைரவி. மார்த்தாண்டா, இன்னும் நீ உயிரோடு தான் இருக்கிறாயா? ஆமாமடா, உன் முடிவை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே வா. ஏய்,
எங்கிருக்காய் உன்னை மாயாவி மலையளவு இருக்கிறாயே என்னை தாங்க முடியவில்லையா அம்மா பரமேஸ்வரி இன்று போல் என்றும் எங்களை வாழவே